ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பாட்டியன் பேத்தி வியூ சேனலில் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் தோக்கு. சுவையான மாங்காய் தோக்கை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கும்போதும் சரி, சுவைக்கும் போதும் சரி, இதன் ருசி வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காய் தோக்கு செய்கிறதுக்கு முன்னாடி தேவையான மாங்காய் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே மரத்துலேருந்து பறிச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற மாங்காய் மரம். ஸோ இப்போ வந்து இதில் உள்ள மாங்காய் வந்து நம்ம பறித்து தான் இப்போது நம்ம தொக்கு செய்ய போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம மாங்காயில் தொக்கு செய்யும் போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். ஓகே, தேவையான மாங்காயை வந்து பறிச்சுக்கலாம். ஸோ அந்த மாங்காய் மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மாங்காய் சீசனால் நிறையா மாங்காய் இருந்துச்சு. நான் ஏற்கனவே ஒரு 4-5 தடவை வந்து ஸோ மரத்தில் உள்ள எல்லா மாங்காயும் பறித்து ஸோ பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு 10 வீட்டுக்கு வந்து நல்லா ஒரு பேக்கு ஃபுல்லாக நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்பப்போ கேட்குறவங்களுக்கு நான் மாங்காயை வந்து பறித்து கொடுத்துருவோம். இப்போயும் வந்து தேவையான அளவு மாங்காயை பறிச்சுட்டு ஸோ மிச்சம் இருக்கிற மாங்காயெலாம் வந்து நான் எல்லாத்துக்கும் கொடுக்க தான் போகிறேன். ஓகே, ஸோ பாருங்கள், மாங்காயெலாம் வந்து குட்டி குட்டியாக இருக்குது. அவ்வளோதான் வந்து மாங்காய் சீசனும் முடிய போகுது. ஸோ இப்போ எல்லா மாங்காயும், அதாவது கைக்கு பக்கத்தில் இருக்கிற மாங்காய் மட்டும்தான் நம்ம இப்போ பறிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து எல்லா மாங்காயும் வந்து பார்த்திங்கன்னா சீசனும் முடிஞ்சிருச்சு, பழுக்கவும் போகுது. ஸோ மரத்துலேயே வந்து பழுக்க விட்டாச்சு. ஸோ தேவையான மாங்காயை மட்டும் இப்போ பறிச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா கை கழுவுக்கு பக்கத்தில் இருக்கிற மாங்காயை மட்டும் பறிச்சிருக்கேன். ஸோ தேவையான வந்து மாங்காயை எடுத்துகிட்டு ஸோ மற்ற மாங்காயெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தேவையான மாங்காயை எடுத்துடலாம். எடுத்துட்டு மாங்காயை வந்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு சொட்டு கூட மாங்காயில் இல்லாமல் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்த பிறகு மாங்காயில் உள்ள தோலெல்லாம் வந்து சீவி எடுத்துக்கோங்க. சீவி எடுத்ததும் இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா மாங்காயில் உள்ள தோலையும். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து மாங்காய் தொக்குக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து சின்ன சைஸாக மாங்காய் எடுத்திருக்கனால ஒரு 17 மாங்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய். ஸோ மாங்காய் தொக்காக இருக்கட்டும், முருகாயாக இருக்கட்டும், நல்லெண்ணெய் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல்லுப்பு, கடுகு 2 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், தாளிக்க கடுகு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தோல் சீவி வச்சுருந்த மாங்காயை எடுத்து இந்த மாதிரி கட்டரில் சீவிக்கலாம். ஸோ எல்லா மாங்காயும் இந்த மாதிரி சீவிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் எல்லா மாங்காயும் இந்த மாதிரி சீவி, அதாவது துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. ஸோ மாங்காய் தொக்குக்கு வந்து மாங்காயில் உள்ள தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சது நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆனதும் நம்ம வறுக்க எடுத்து வச்சுருந்த கடுகை சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். ஸோ கடுகு வந்து கருக விடாமல் மெதுவாக வறுத்தெடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பொரிஞ்சு வருது பாருங்கள். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கடுகை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் அடுத்தது அதே கடாயில் எடுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தையும் வறுத்தெடுத்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஸோ கசப்பு இருக்காது, கரெக்டாக தான் இருக்கும். 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதையும் வறுத்தெடுத்துக்கோங்க கருக விடாமல். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயத்தையுமே நம்ம கொட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கடுகு வெந்தயம் ரெண்டும் ஆறின பிறகு பொடி பண்ணிக்கோங்க. ஸோ கடுகு வெந்தயம் ரெண்டையும் வறுத்து ஆற வச்ச பிறகு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கேன். கொஞ்சம் கொரக்கொரப்பாக வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சதும் கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெயை ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு 2 ஸ்பூன் கடுகு தாளிக்க அதையும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயத்தூளை சேர்த்துலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ பெருங்காயத்தூள் சேர்த்ததும் நம்ம சீவி எடுத்து வச்சுருக்கிற அந்த மாங்காயெல்லாம் சேர்த்துடலாம். ஸோ எல்லாத்தையும் சீவி வச்சுருந்த அந்த மாங்காய் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வந்து இந்த மாங்காயை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ எண்ணெயிலே வந்து இந்த மாங்காய் வந்து நல்லா வேகட்டும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா மாங்காய் வந்து வெந்து வரணும். ஸோ வெந்து வரப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு வதக்கி சுருண்டு வருதோ அப்போ எண்ணெய் வந்து நல்லா மேலே மிதந்து வரணும். ஸோ நல்லா வதக்கி இந்த மாதிரி விட்டுருங்க நல்லா கிண்டி. ஸோ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து அடி பிடிக்கும்.
ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சு பாருங்கள். ஸோ எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா மேலே மிதந்து வந்துருச்சு. ஸோ அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்பப்போ வந்து கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்களா 3 ஸ்பூன் வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோக்கு நல்லா சுருண்டு சுருண்டு வருதோ அப்போ நல்லா எண்ணெய் நல்லா மிதந்து வரும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா சுருண்டு வரட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. சில மிளகாய்த்தூள் காரமாக இருக்கும், சில இது காரம் இல்லாமல் இருக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தேன், அதாவது வெந்தயமும் கடுகும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கி வெந்து வரட்டும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த அந்த மிளகாய்த்தூள் அந்த பொடியோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்துருச்சு பாருங்கள். ஸோ பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நல்லா அதை சுருண்டு சுருண்டு எவ்வளோக்கு எவ்வளோ சுருண்டு அந்த எண்ணெயெல்லாம் மிதந்து வருதோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா அடி பிடிக்காமல் அப்பப்போ வந்து கரண்டி வச்சு நல்லா கிளறி கிளறி வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ நல்லா சுருண்டு போயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சேர்த்தோ நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. ஸோ எண்ணெயில் நல்லா மேலே மிதக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் செஞ்ச மாங்காய் தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், பழைய சாதம், தயிர் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். சுடு சாதத்துக்கெலாம். ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழம்பே வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. அது தவிர அடிக்கடி வந்து ஊறுகாவும் சேர்த்துக்கக்கூடாது. ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச இந்த மாங்காய் தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.